1971 நடந்த போரில் உயிர் நீத்த வீரர்களின் நினைவாக டெல்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அமர்ஜவான் ஜோதி நிறுவப்பட்டு சுமார் 50 ஆண்டுகளாக அணையாமல் எரிந்து வந்தது. இந்த நிலையில்தான் அமர்ஜவான் ஜோதி அணைக்கப்பட்டு தேசிய போர் நினைவகத்தில் இணைக்கப்படும் என மத்திய அரசு தரப்பில் இருந்து செய்தி வெளியானது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அமர்ஜவான் ஜோதியில் ராணுவ வீரர்களுக்காக எரியூட்டப்பட்டு வந்த நெருப்பு அணைக்கப்படுவது பெரும் வருத்தம் அளிப்பதாக கூறிய ராகுல்காந்தி, சிலரால் தேசபக்தியையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ள முடியாது என விமர்சித்தார். தாங்கள் மீண்டும் ராணுவ வீரர்களுக்காக அமர்ஜவான் ஜோதியை ஏற்றுவோம் என்றும் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். அமர்ஜவான் ஜோதி தேசிய போர் நினைவக ஜோதியோடு இணைக்கப்படுவது என்பது வரலாற்றை அழிப்பதற்கு சமம் என்றும், பாஜக தேசிய போர் நினைவகத்தை கட்டியதற்காக அமர்ஜவான் ஜோதியை அணைக்கலாம் என்று பொருளல்ல எனவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணிஷ் திவாரி தனது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள மத்திய அரசு, அமர்ஜவான் ஜோதி அணைக்கப்படவில்லை என்றும் இது தேசிய போர் நினைவக சுடருடன் இணைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தது. கடந்த 70 ஆண்டுகளாக தேசிய போர் நினைவு சின்னத்தை உருவாக்காதவர்கள் தற்போது கூச்சலிடுவது முரண்பாடாக உள்ளது என்றும் சாடியது. 1971 நடந்த போர் உட்பட அனைத்து போர்களிலும் உயிரிழந்த வீரர்களின் பெயர்கள் கடந்த 2019 உருவாக்கிய தேசிய போர் நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அங்குதான் நமது வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது உண்மையான அஞ்சலி எனவும் விளக்கம் அளித்திருக்கிறது மத்திய அரசு. அதன்படி அணையா விளக்கான அமர்ஜவான் ஜோதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தேசிய போர் நினைவு சின்னத்தில் உள்ள ஜோதியுடன் இணைக்கப்பட்டது. அமர்ஜவான் ஜோதியை தேசிய போர் நினைவு ஜோதியுடன் இணைப்பதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கும் அதே வேளையில், மத்திய அரசு நடவடிக்கைக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். குடியரசு தினம் உள்ளிட்ட ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முக்கிய நிகழ்வுகளின் போது பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் முப்படை தளபதிகள் அமர்ஜவான் ஜோதி அணையா விளக்கு பகுதிக்கு சென்று அங்கே மலர்வளையம் வைத்து மரியாதை செய்வது வழக்கம். 2019 தேசிய போர் நினைவகம் அமைக்கப்பட்ட பிறகு அங்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தற்போது 2 நினைவகங்களும் இணைக்கப்பட்டுள்ள நிலையில், வரும் குடியரசு தினம் முதல் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் தேசிய போர் நினைவகத்தில் நாட்டுக்காக உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.